எவ்ரிவன், இன்னைக்கு கொங்குநாடு ஸ்பெஷல் பச்சைப்பயிர் குழம்பு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ஈஸியான டிஷ். இதுக்கு ஒரு கிளாஸ் பச்சைப்பயிர் எடுத்து வாஷ் பண்ணிக்கிறேன். இது குக்கரில் தான் விசில் விட போகிறோம், ஸோ குக்கர்லேயே டைரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு இது மாதிரி ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லைட் ப்ரௌனிஷ் ஆகும் அண்ட் ஸ்மெல்லுமே நல்லா சூப்பராக வரும். அந்த டைமில் இதுக்கான வாட்டர் ஊற்றிக்கலாம். இதுக்கு மெயினாக கொஞ்சம் நிறைய வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, இது வெந்த அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 to 7 விசில்ஸ் விடுறேன் நான். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், பாருங்கள் சூப்பராக குக் ஆகியிருக்கு. இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஆர் மத்து இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஃபர்ஸ்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஆர் சோம்பு பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 போல ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை ரேண்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலரி விடுங்க, நல்லா ப்ரௌனிஷ் ஆகட்டும். இப்போ இது கூடவே பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பாதி தக்காளி இருந்தால் போதும், ரொம்ப நிறைய வேண்டாம். இது சாஃப்டாக வேகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பச்சைப்பயிரில் வேறு ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நல்லா ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பச்சைப்பயிரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் திக்காக தான் செய்ய போகிறேன், ஸோ 1/2 கிளாஸ் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். அவ்வளோதான், இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் சுட சுட நிறைய ரைஸ் போட்டுட்டு அதில் முக்கியமாக நெய் ஊற்றி சாப்பிடணும். நெய் ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அது கூட பச்சைப்பயிர் குழம்பு ஊற்றிட்டு சைடிஷ்க்கு ஏதாவது அப்பளம் ஒரு மிக்சர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.